السلام عليكم ورحمة الله وبركاته. ورارمي سهودرر புறம் பேசித்திரிபவர்களுக்கு என்ன தண்டனை? மறுமையில் கிடைக்கின்ற தண்டனைகள் என்ன என்று ஒருவர் வினா தொடுத்திருக்கிறார். பொதுவாக புறம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கு நன்மையையும் அவர்களது பாவத்தை புறம் பேசுபவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். உதாரணத்துக்கு ஒரு நபரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் புறம் பேசணும்னு வைங்களேன், அவர் அவருடைய வாழ்க்கையில் பாவம் செஞ்சுருப்பார்ல, அந்த பாவத்தினுடைய தண்டனை அந்த பாவ மூட்டையிலிருந்து கொஞ்சம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் எப்பயாவது நன்மைகள் செஞ்சுருப்போம், அந்த நன்மைகளில் அவரு கொஞ்சம் போயிடும். இந்த சூழ்நிலைகளில் புறம் தேவையா அப்படிங்கிறத முதலில் புரிய வேண்டும். சரி, புறம் பேசிட்டார். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 104வது அத்தியாயத்தில் முதல் வசனம் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, பொய் சொல்பவர்கள் புறம் பேசி திரிபவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியாவில் அவர்களுக்கு சுகபோகமாக வாழ்ந்தாலும், புறம் பேசுபவர்கள் சுகபோகமாக வாழ்ந்தாலும் நிச்சயம் நரகத்தில் அவர்கள் தண்டனைகளை அனுபவித்தாக வேண்டும். ஒரு சம்பவம், கயாமத்து நாளில் ஒரு நன்மையின் மூட்டையை ஒரு நபர் கொண்டு வருவாராம். யாரை பற்றி புறம் பேசியிருக்கிறோமோ அவர் வந்து நிற்பார், யா அல்லாஹ் என்னை பற்றி புறம் பேசிட்டார், இருந்தால் இவர் இவ்வளோ நன்மை வச்சிருக்கிறாரு, அந்த நன்மையை எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நன்மைகள் குறைக்கப்படும். சம்பவங்கள் பெருசு, அது பெருசாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக பதிலுக்காக சின்ன தகவல் மட்டும் தர்றேன். கடைசியாக ஒரு நன்மையெல்லாம் குறைஞ்சி பாதிக்கப்பட்டவருடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு எப்படி நன்மை பெருசாக இருந்துச்சோ அது போல் பாவமும் பெருசாக போயிடும். இவர் தான் வந்து நம்ம பேச்சு வாக்கில் சொல்கிறதுனா ஓட்டாண்டின்னு சொல்கிறோம்ல, ரொம்ப நஷ்டப்பட்டு போனவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்டவர் இவர் தான். எப்போ யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவர் கயாமத்தில் அல்லாஹ்ட்ட வந்து சொல்வார். அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹு தஆலா நிச்சயமாக கொடுப்பான். ஆக புறம் பேசுபவர்களுக்கு கயாமத்தில் என்ன தண்டனை அப்படின்னா, அவர்களுக்கு கேடும் கொழுந்துவிட்டு எரிகிற நரகமும் அவருக்காக காத்திருக்கிறது. நரகத்தை பற்றி சொல்லணும்னா அல்லாஹு அக்பர், அது நீண்டுட்டே போகும். ஹலிம் தலஅத்தி வதகூலு ஹல்மி மசீத், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா போதுமா அப்படின்னு. உடனே அந்த நரகம் சொல்லும், ஹல்மி மசீத் இருக்கா? அந்த படுபயங்கரமான நரகத்தில் புறம் பேசுபவர் வேதனை செய்யப்படுவார் என்பதை நாம் புரிய வேண்டும். வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.